திருநெல்வேலி மாவட்டம் மணிமூர்த்தீஸ்வரம் அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோவில் அமைந்துள்ள அருள்தரும் ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் ஜெயந்தி விழா 108 கலச பூஜையுடன் வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவாலயங்களிலும் சிவபூஜை என்பது காலையில் ஆலயத்தின் தென்கிழக்கு மூலையில் சூரியனும் வடகிழக்கு மூலையில் பைரவரென வழிபாடு நடத்தப்படுகின்றது. ஆதிசங்கரர்தான் முதன் முதலில் வழிபாட்டு முறைகளை பிரித்து சண்மத ஸ்தாபனத்தை உருவாக்கியவர். அவற்றில் ஒன்றான சாக்த வழிபாட்டில் உள்ளதுதான் ஸ்ரீ பைரவ வழிபாடாகும். ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பறை மற்றும் வளர்ப்பறைகள் வரும் அஷ்டமி திதியை பக்தர்கள் பைரவ வழிபாடாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள உச்சிஷ்ட கணபதி ஆலயத்தில் கார்த்திகை பூர நட்சத்திரம் தேய்ப்பறை அஷ்டமி திதியில் அருள்மிகு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அணுக்கை விக்னேஸ்வர பூஜை 108 கலச ஆவாகன பூஜை மூல மந்திரம் ஹோமம் நடத்தப்பட்டு மகாபூர்ணாகுதி நடைபெற்றது. நண்பகலில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், விபூதி, சந்தனம் என விசேஷ அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து 108 கலசாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இரவில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு முழு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பைரவ அர்ச்சனைக்கு பிறகு நட்சத்திர ஆரத்தி தீபாரதனை நடைபெறுகின்றது. பக்தர்கள் அகல் விளக்கு மற்றும் பூசணி விளக்கு ஏற்றி பைரவரை வழிபாடு செய்தனர். திரளான பக்தர்கள் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் ஜெயந்தி விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.